டிஎம்சி கட்சியை சார்ந்த கோவா அவர்கள் வந்து நேற்று வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியிருந்தார்கள். அவர்கள் வந்து ஏற்கனவே அவங்களுடைய இஷ்யூஸ் வந்து எத்திக் கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணுது. ஆனால் வந்து இது பாஜக அரசின் வந்து அறாவடி தொடர்ந்து தான் என்ன நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து அவர் மேலே குற்றம் இருந்தாலும் வந்து அவர்களை வந்து பேசிக்கவோ அதை பற்றி விவாதிக்கவோ அவர்களுக்கு அனுமதிக்கவே இல்லை. ஒருமனதாக வந்து எதிர்க்கட்சியினர் எல்லாருமே வந்து தீர்மானத்தை கொடுத்து அவர்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து பாராளுமன்றம் நடப்பது மிக வேதனை அளிக்கிறது. ஏன்னா வந்து ஒரு தவறு செய்தாலும் இல்லை அதை சார்ந்து ஆலோசித்து அதுக்கு வந்து அவங்களுக்கு பேசுவதற்கு வந்து டைம் கொடுக்க வேண்டும். ஏன்னா வந்து அவங்கள வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லிவிட்டு அவங்க வந்து அங்கேயும் பாராளுமன்றத்தில் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் என்னுடைய இதை நான் சொல்லணும். பட் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் வந்து அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணது வந்து உண்மையிலேயே வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சொல்கிறேன்னா ஒரு பெரிய ஒரு இழப்பு சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு விதத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறவர் வந்து திடீர்னு இந்த மாதிரி சம்பவங்கள் மூலமாக வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணது வந்து மிக வருத்தத்தை அளிக்கிறது. எல்லா பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் வந்து அதிருப்தியில் உள்ளனர். ஆனால் மத்திய ஆளும் அரசானது வந்து அதை பற்றி கண்டுக்காமல் வந்து ஜனநாயகத்துக்கு புறனாக வந்து செயல்பட்டு வருகிறார். உங்களுக்கு இந்தியா கூட்டணி கட்டமைப்பு கொண்டு வந்தீங்க, ஐந்து மாநில தேர்தலை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி பழைய மாதிரி பெரியண்ணன் மனப்பான்மையுடன் இந்த கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அந்த கமல்நாத் உட்பட ஆட்கள் சில கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைக்காமல் போனது தான் இந்த காரணம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய பெரியண்ணன் மனப்பான்மை தான் இந்த தோல்விக்கு காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்திக்கு பேச்சு கூட அவங்க கஷ்டப்படாத அளவுக்கு பெரியண்ணன் மனப்பான்மையோடு நடந்துக்கிட்டாங்க. மத்திய பிரதேச சத்தீஸ்கர் ராஜஸ்தானுடைய எலெக்ஷன் முடிவுகள் வந்து காங்கிரஸ் சாதகமாக இல்லைனாலும் மட்டும் ஆனால் இந்திய கூட்டணி வந்து கொஞ்சம் வலுவாக தான் இருக்கிறது. இதுக்காக கூடிய விரைவில் வந்து இந்திய கூட்டணியோடைய மீட்டிங்கை நடக்க உள்ளது. அதில் வந்து அனைத்து விதமான கேள்விகளும் அதுக்காக பேசப்படும். அதே மாதிரி என்ன பிரச்சனைகளாலும் தீர்வு காணப்படும். தமிழ்நாடு மழை வெள்ளத்தில் எடப்பாடியுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? மழை வெள்ள நிவாரணத்தில் எடப்பாடியுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு வந்து இந்த வெள்ளத்தை வந்து சிறப்பாக வந்து எடுத்து வந்துடும். அவன் ஓரிரு இடங்களில் வந்து தண்ணி தேங்கிக் கொண்டு இருக்கிறது. அது வந்து சில வழி இல்லாமல் வந்து மக்கள் அவதிப்பட்டு இருந்ததுனாலும் போர்க்கால அடிப்படையில் வந்து அரசாங்கம் தன் பணியை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து எதிர்க்கட்சியில் அரசியலாக்காமல் வந்து மக்கள் பணியில் எல்லாரும் இறங்கி செயல்பட வேண்டும் என்ற ஒரு தலைமையான ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்திருக்கிறேன். வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை சீட்டு கிடைக்கிறது? அது காங்கிரஸ் மேலிடமும் தமிழ் திமுக அரசும் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம்.